ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் இது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேகட் ப்ரெட்டு காஸ்கோவில் வாங்கினது இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கார்லிக் ப்ரெட்டும் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே செஞ்ச அந்த பீஸா சாஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பீஸா மாதிரியும் இந்த பேகட் ப்ரெட்டை வச்சு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்லிக் ப்ரெட்டு அதுக்கு அந்த சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பட்டர், அப்புறம் வந்து நல்லா மின்ஸ் பண்ண கார்லிக், அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் பீஸா சீசனிங் இதை போட்டு லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த கார்லிக் சாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை பாஸ்தா நூடுல்ஸ் செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் கொஞ்சமாக சீஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ என் பையனும் இதில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்லைஸில் வந்து பீஸா சாஸ், இது வந்து ஹோம்மேட் சாஸ் தான் இது. ஸோ அதையும் போட்டு ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே சீஸ் போட போகிறோம். இந்த பீஸா சாஸுமே ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக பட்டர், அப்புறம் கார்லிக், ஆனியன், தக்காளி, தைம் ஆர் பீஸா சீஸ்னிங் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டு நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக் வரைக்குமே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கு வேலை ஒரு டைம் நம்ம வீட்டில் கூட செஞ்சுக்கலாம். இப்போது இந்த ப்ரெட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போது அவனில் வச்சுட்டு நம்ம ப்ரெட் டோஸ்ட் அந்த ஆப்ஷனில் வச்சுக்கிறேன். ஏற்கனவே இது குக்கான ப்ரெட் தான். நார்மல் ஒயிட் ப்ரெட்டோட இந்த ப்ரெட் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து இது ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ப்ரெட்டு. ஸோ வெளிப்பக்கம் கிறிஸ்பியாகவும் உள்பக்கம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறேன். ஸோ வைரலாக போய்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் தான் இது. இது வந்து ஸ்நாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் இந்த பாக்ஸில் போட்டு இந்த கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த பாக்ஸு எல்லா சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா தூள் வகைகளையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் சமைக்கும் போது ஒவ்வொரு டப்பாவாக திறக்க வேண்டியது இல்லை. அவசரமாக சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் சோம்புத்தூள். ஸோ நம்ம ஏதாச்சும் குக் பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஒரே இதில் 1 ஷாட்டில் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி 1 ஷாட்டில் எல்லா தூளையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு புது ரெசிபி வந்து ட்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காய் வச்சு நான் பிரியாணி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் நம்ம லைட்டாக வறுத்துக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜாவித்ரி, அப்புறம் இந்த ஸ்டார் அனீஸ் இருக்குல்ல அதுலேயும் வந்து ஒரு 2 இல்லை 3 அந்த ஏதல் அது மட்டும் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டைல் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது சீரக சாம்பார் ரைஸ். உங்களுக்கு வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அம்பூட் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைல் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் பண்ணுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஒன்று தான் போடுறோம். அப்புறம் வந்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம், அப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச சுடுத்தண்ணியில் ஊற வச்ச காஞ்ச மிளகா ஒரு 3 சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆம்பூர் ஸ்டைல் அண்டு தலப்பாக்கட்டி ஸ்டைல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் புதினா, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி பர்பிள் கத்திரிக்காய் இல்லை எந்த டைப் கத்திரிக்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன கத்திரிக்காவே வச்சுருக்கிறதுனால நான் வந்து இதை அப்படியே 4 வகுந்து இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். உங்ககிட்ட பெரிய கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பிக் பீசஸாக நீங்கள் சங்க்ஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயெலாம் கட் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இந்த கத்திரிக்காயோட சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் இதை அப்படியே மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு 1 பாட்டு தான். இது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, இந்த நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இப்போ வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருந்த இந்த கத்திரிக்காய் அந்த மசாலாவோடய சேர்த்துக்கோங்க. ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும், அதனால தான் வந்து ஒன்றும் பெரிய பீஸாகவும் இல்லைன்னா இந்த மாதிரி முழுசாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் அப்படியே குழஞ்சி மேஷ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு பீசஸாக தெரியும். நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், பிரியாணிக்கு அந்த கத்திரிக்காய் பச்சடி ஒரு அந்த கத்திரிக்காய் சைட் டிஷ் செஞ்சுருப்போம், பட் கத்திரிக்காய் வச்சே பிரியாணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நிஜமாகவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிப்போம். இந்த நம்ம மசாலா வந்து எல்லாமே பச்சையாக தான் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துப்போம். ஸோ என்கிட்ட வந்து இந்த குட்டி தக்காளி செரி டொமேட்டோஸ் இருந்துச்சு, நான் அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கும், கொஞ்சம் அப்படியே நம்ம விட்ட எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து சீரக சம்பா ரைஸ். இந்த பாஸ்மதி ரைஸில் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சீரக சம்பா ரைஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னாலும் அகெயின் நீங்கள் அதே 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறது வந்து இன்னும் நம்மளுக்கு ரைஸ்க்கு ஃப்ளேவர் வரும், ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாகவும் வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் வாசனைக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இதை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இதே தான் இங்கே பாஸ்மதி ரைஸ்க்குமே இதே ப்ரொபோர்ஷன் தான், ஊற வச்சுருந்தா. ஊற வைக்கல அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு வந்து கொஞ்சம் முன்னே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இதை ஒரு விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட கத்திரிக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட வாசனை டேஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டி அண்ட் ஆம்பூர் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி தான். அது இந்த ஒன் பாட் சூப்பரான லன்ச் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்ட், ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப ஷாப்பிங் போகிறோம், இந்தியன் ஷாப்புக்கு தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்தோட தான் தெரிஞ்சது, ஓகே நம்மளுக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பிள்ளையார்லேருந்து பெரிய சைஸ் பிள்ளையார் வரைக்கும் இந்தியன் ஷாப்பில் அப்படியே அழகாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளையாரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிள்ளை பூஜைக்கு வேண்டிய பொருட்களுமே பர்ஃபெக்டாக ஒரு வீக் முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே வந்து சில பேர் ஃப்ரைடேன்னு பிள்ளையார் சதுர்த்தி சொல்கிறாங்க, இல்லை சில பேர் சாட்டர்டேன்னு சொல்கிறாங்க. சாட்டர்டே தான் நான் கும்பிடலான் இருக்கேன், ஏன்னா வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து கிட்டு குழந்தை வீட்டில் இருக்க மாட்டான், சாயங்காலம் தமிழ் ஸ்கூலுக்கு எல்லாருமே போயிடுவோம். அதே மாதிரி சாட்டர்டே தான் பர்ஃபெக்டான டைமு, அன்றைக்கே கும்பிட்டுலான் இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பிள்ளையார் தான் இருக்கார். ஜென்ரல் நம்ம பிள்ளையார் நல்லா சாமிலாம் கும்பிட்ட பிறகு தண்ணியில் கரைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து இந்த பிள்ளையாரை வந்து அப்படியே ஒன்று ஃப்ளவர் பாட்டில் போட்டு கொஞ்சம் மண் தண்ணி அப்புறம் விதையும் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் போட்டு அப்படியே உரம் மாதிரியே வந்துடும், ஒரு செடி வந்துடும். பிள்ளையார் அழகாக இருந்துட்டு அவரை கரைக்கிறதுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு நல்ல தாட்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இந்த பிள்ளையார் தவிர்த்து ரொம்ப அழகழகான குட்டி 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 சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக அப்படியே ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோதக் அதாவது கொல்கட்டை மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவே தனியாக இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இது தவிர்த்து அந்த அச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் டைம் ஒரு நல்ல ஸ்நாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவடை போட்டிருந்தேன். ஸோ இந்த நான் வந்து இதை ஷார்ட்ஸாக போடும்போது வடை நல்லா இருக்கே நீங்கள் வந்து ஏதாவது சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க, நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இன்ஃபேக்ட் இந்த வடை மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சது தான். என்ன விஷயம்னா இந்த வடை மாவுக்கு யூஸ் பண்ண உளுந்து வந்து காஸ்கோடது அவ்வளோ நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என் பையன் ஒரு மக் கேக் பண்ணி தான் அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்மளே பிள்ளையார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டேன் நான். நம்மளே பிள்ளையார் செய்யும் போது ஒரு திருப்தி ஒன்று இருக்கும், ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். குழந்தையும் பக்கத்தில் வச்சுட்டு தான் நம்ம செய்கிறோம் அப்படின்றதுனால அவங்களுக்குமே வந்து சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பிள்ளையாரை செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் அது வந்து ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த வாட்டி வந்து பிள்ளையார் நல்லா அப்படியே பிள்ளையார் பட்டி பிள்ளையார் மாதிரி கருப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி ஃபுல் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அவரை வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரை அலங்காரம் பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்மளுக்கு க்ரையோலாவில் வந்து ஏர் ட்ரை க்ளேன் இருக்கும், அதுவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியிருக்க பெயிண்ட் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான். அது இந்த ஆர்னமெண்ட்ஸ்க்கு மட்டும் லைட்டாக கோல்டன் பெயிண்ட்டு, அப்புறம் வந்து விபதி அந்த குங்குமம் அதெல்லாம் வச்சாச்சு. இன்னொரு ஒரு டச்சுக்கு வந்து நான் வந்து பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு ரெடி பண்ணணும்னு நினச்சேன், பட் வந்து இந்த பிளாக்குக்கு ஒரு க்ரீன் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து லீவ்ஸ் அப்படி பின்னாடி செட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸு, அதுக்கப்புறம் நான் லைட்டுமே செட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் மாமிஸ் லவ் கிச்சனோட விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.